வெல்கம் டு ஷிஹாஃப் லைஃப். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இடியாப்பம் சப்பாத்திக்கு ஏற்ற வந்து சிக்கன் சால்னா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, பட்டை கிராம்பு, ஏலக்காய். இன்றைக்கி வந்து நான் அடுப்பில் வந்து மண்சட்டியில் செய்ய போகிறேன், சட்டி வச்சுக்கிறேன். சூடு வந்த பிறகு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு, ஏலக்காய் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா லைட்டாக ஒரு கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கினா போதும். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஆன கொஞ்சம் மினிமினிப்பாக பளபளப்பாக இருக்கும், அதனால தான் நான் எண்ணெயிலே போட்டு வதக்குறேன். அப்புறம் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலர வேண்டிதான். அப்புறம் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றுறதுனால ஆனம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், தக்காளியும் மசிஞ்சிரும். அப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தான் சிக்கன் போடுறேன், ஏன்னா இது சால்னா தானே. கொஞ்சம் நம்ம 4-5 பீஸ் போட்டாலும் சால்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எம்டி சால்னாவும் வைக்கலாம், இது சிக்கன் சால்னா. அப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒன் ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் கலரிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது சால்னான்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நம்ம கிரேவினா தான் கொஞ்சம் கட்டியாக வைக்கணும். இது சால்னான்றதுனால கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றலாம். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதி வந்த பிறகு வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுடுச்சு, கறியும் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருந்தேன், ஊற்றி கலையிறக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வந்து நம்ம கொதிக்க வச்சுருவோம். வெயிட், அதுக்கு முன்னாடி நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே எண்ணெயில் வதக்கிறது பதிலாக லாஸ்ட்டாக இந்தமாரி போட்டால் நல்லா ஃப்ளேவராக நல்லா நிற்கும், நல்லாயிருக்கும். ஒன் டைம் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றினதுனால கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷிஹாஃப் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சி. சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சி. இப்போ இடியாப்பம் சப்பாத்தி இது போன்ற வந்து அந்தமாரி ஐட்டம்ஸுக்கெலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.